போட்டித்தேருக்கு தயாராகமான ஒரு அனைவருக்கும் வணக்கம் டிஎன்இபி அசஸருக்கான மாடல் கொஸ்டின் மின் கணக்கீட்டாளர் மாதிரி வினா நம்மளோட சேனலோட பிளேலிஸ்டில் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அதோட கண்டினியூஷன் வீடியோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதிக மானுக்கும் தொண்டை மானுக்குமான போரை தன் பாட்டு திறத்தால் தவிர்த்தவர் யார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் போர் நடக்குது அதை பாட்டு பாடியே ஒருத்தர் தடுக்கிறாரு அவர் யார் இதுதான் இந்த கொஸ்டின்ஸோட ஷார்ட்டாக சொல்கிறது அப்போ அதியமானுக்கும் தொண்டைமானுக்குமான போரை பாட்டு திறத்தால் தவிர்த்தவர் ஒளயார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு அப்போ நீங்கள் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அதியமான் அப்படின்னு எங்கேயாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஆப்ஷனில் ஔவையார் இருந்துச்சுன்னா ஆன்சர் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அதிகமான் வந்தாலே அங்கே ஆன்சர் ஔவையார் தான் ஷார்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க அப்போ அதிகமானுக்கும் தொண்டைமானுக்குமான போரை பாட்டுத்திறத்தால் தவிர்த்தவர் அவ்வையார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு சங்க இலக்கியத்தில் எத்தனை பெண் புலவர்களின் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன சங்க இலக்கியத்தில் எத்தனை பெண் புலவர்களின் பாடல்கள் இடம் பெற்றுள்ளன சங்க இலக்கியத்தில் முப்பத்தி ஒரு பெண் புலவர்களின் பாடல்கள் இடம் பெற்றுள்ளன எடுத்துக்காட்டு காக்கினி பாடினியார் வெள்ளி வீதியார் ஓகேங்களா இந்த மாதிரி பொன்முடியார் சங்க இலக்கியத்தில் முப்பத்தோரு பெண் புலவர்களின் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன கரிகாலன் சோழனின் மகள் யார் ரொம்ப ரொம்ப முக்கியம் கரிகால சோழனின் மகன் யார் ஆதி யார் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆதி யார் யாருடைய மகள் பார்த்தீங்கன்னா கரிகால சோழன் கரிகால சோழனின் இயற்பெயர் என்ன கொஷின்ஸ் கேட்கலாம் கரிகால சோழனின் இயற்பெயர் திருமாவளவன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதுவும் அப்போ கரிகால சோழன் அழைக்கப்படும் திருமாவளவனின் மகள் பேர் என்னன்னு கேட்டால் ஆதி மந்தியார் ஆதி மந்தியார் சோழன் கரிகால சோழன் கல்லணையை கட்டினார் இதுதான் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆதி மந்தியாரின் கணவரின் பெயர் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆதி மந்தியாரின் கணவரின் பெயர் சேரன் ஆட்டனத்தி சேரன் ஆட்டனத்தி தான் ஆதி மந்தியாரோட கணவரோட பேரு ஓகேங்களா ஏன் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறோம் அப்படின்னா சங்க இலக்கியத்துலேருந்தும் ஓகேங்களா இதிகாசங்கள்லேருந்தும் புராணங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதனால தான் நம்ம ஒரு தடவை இந்த கொஸ்டின்ஸை நோட் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ ஆதி மந்தியாரோட கணவர் பேர் என்னன்னா சேரன் ஆட்டணத்தி ஓகேங்களா ஆட்டன நத்தி ஓகேங்களா ஆட்டனத்தின் ஷாட்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க சேரன் அந்த வார்த்தை மட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்கும் சேரன் ஆட்டநத்தி இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அவர் யாரோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஆதி மந்தியாரோடது ஓகேங்களா ஆதிமந்தி கதையை சேர தாண்டவம் என்ற தலைப்பில் பாடியவர் யார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினு அப்போ சேர தாண்டவம் யார் எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அந்த சேர தாண்டவம் எதன் அடிப்படையில் எழுதப்பட்டது அப்படின்னா ஆதி மந்தியாரோட கதையில வச்சு தான் எழுதியிருக்காரு யார் எழுதியிருக்கானா புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் தான் சேர தாண்டவம் என்ற நூலை எழுதியிருக்காரு சங்க இலக்கியங்களில் இசை நூல்கள் எவை சங்க இலக்கியங்களில் இசை நூல்கள் கலித்தொகையும் பரிபாடலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கலித்தொகை வந்து ஏறு தழுவுதல் அதாவது இப்போ இருக்க ஜல்லிக்கட்டு பற்றி பாடும் அதே மாதிரி பரிபாடல் என்பது வைகை நதி பாயிரத்தையும் வைகை நதி பாயும் கரக்கரை ஊரகங்களில் நடைபெற்ற நாகரிகம் பற்றியும் மதுரை நகரில் அமைஞ்சிருக்க நான்கு வீதிகளை பற்றியும் கூறும் நூல் தான் பரிபாடல் அது மட்டும் இல்லாமல் பாண்டிய மன்னர்களோட வீரம் சிறப்பு கொடை அது மட்டும் இல்லாமல் அவங்களோட துறைமுகம் பற்றி எல்லாமே சொல்கிறது எதுனா பரிபாடல் ஓகேங்களா கலித்தொகை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் கழிப்பை வந்து துள்ளல் இசையில் பாடப்படும் ஓகேங்களா இப்போ கொஸ்டின்ஸ் ரிவிஷன் பண்ணிடலாம் அதிகமானுக்கும் தொண்டைமானுக்குமான போரை தன் பாட்டு பாட்டுத்தரத்தால் தவிர்த்தவர் ஒளவையார் சங்க இலக்கியத்தில் முப்பத்தி ஓரு பெண் புலவர்களின் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன கரிகால சோழனின் மகன் ஆதி மந்தியார் ஆதி மந்தியாரின் கணவர் பெயர் சேர ஆதி மந்தி கதையை சேர தாண்டவம் என்ற தலைப்பில் பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு புதுச்சேரியில் பறந்திருப்பார் வில்லியனூரில் ரைட்டா தப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்றது ரைட்டு ஆனால் அவர் எந்த ஊரில் பிறந்தார்ன்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்போ வில்லியனூரில் யார் பிறந்திருப்பா அதையும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த மாதிரி கொஷின்ஸ் ஏன் கேட்குறேன்னா சப்போஸ் கேட்டுட்டாங்கன்னா பிறந்த இடத்தை பற்றி ஒரு கொஷின்ஸ் கேட்டுட்டாங்கன்னா நம்ம எதுக்குமே தயாராக இருக்கணும் நான் ஏன் வெளியூர்ன்னு சொன்னேன்னா அவரோட பெயரும் தாசனில் தான் முடியும் நோட் பண்ணுங்கள் சங்க நூல்களில் இசை நூல்கள் எவை அப்படின்னா கலித்தொகையும் பரிபாடலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சங்க நூல்களில் இசை நூல்கள் கலித்தொகையும் பரிபாடலும் அடுத்த கொஸ்டின் முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட செயற்கை இலை எது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட செயற்கை இலை நைலான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இயற்கை இலை செல்லுலோசு செயற்கை இலை நைலான் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய இலை வந்து செல்லுலோஸுங்க செயற்கையாக தயாரிக்கப்பட்ட முதல் இலை நைலான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இண்டியன் சால்ட் பீட்டரின் வேதிப்பெயர் என்ன இண்டியன் சால்ட்டு பீட்டரோட வேதிப்பெயர் பொட்டாசியம் நைட்ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினு அப்போ பொட்டாசியம் நைட்ரேட்டோட இன்னொரு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சால்ட்டு பீட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் உலகின் மிகப்பெரிய தீப எது உலகின் மிகப்பெரிய தீப எது அரேபியா ரொம்ப ரொம்ப முக்கியம் உலகின் மிகப்பெரிய தீப இந்தியா கிடையாது அரேபியா ஆப்ஷனில் இந்தியா வச்சிட்டாங்கன்னா அதை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா தவறான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து உலகின் மிகப்பெரிய கடல் எது உலகின் மிகப்பெரிய கடல் பசிபிக் பெருங்கடல் முக்கோண வடிவமுடையதா இந்த பசிபிக் பெருங்கடல் மரியானா அகழி பசிபிக் பெருங்கடலில் காணப்படுகிறது இதுதான் உலகத்திலேயே மிக ஆழமான அகழி மூணு கொஷின்ஸும் சொல்லியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க உலகின் மிகப்பெரிய கடல்னால் பசிபிக் பெருங்கடல் அந்த பசிபிக் பெருங்கடல் எந்த வடிவமுடையுதுன்னா முக்கோண வடிவமுடையது பசிபிக் பெருங்கடலில் காணப்படும் மரியானா அகழி தான் உலகத்திலேயே மிக ஆழமான அகழி உலகின் மிகப்பெரிய ஏரி எது காஸ்பியன் கடல் தான் உலகின் மிகப்பெரிய ஏரி என அழைக்கப்படுகிறது உலகின் மிகப்பெரிய ஏரி எதுன்னு கேட்டாங்கன்னா காஸ்பியன் கடல் உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது ஃபஸ்ட்டு கேட்டது உலகின் மிகப்பெரிய ஏரி எது அப்படின்னு கேட்டால் காஸ்பியன் கடல் உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரின்னு கேட்டாங்கன்னா சுஃபிரியர் கனடா நாட்டில் இருக்குது சுப்பிரியர் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேசபந்து என்று அழைக்கப்பட்டவர் சிஆர் தாஸ் அதாவது சித்தரஞ்சன் தாஸ் தான் தேசபந்து என அழைக்கப்பட்டவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்னு இப்போ காந்தியை மகாத்மான்னு சொல்லுவோம்ல காந்தியை மகாத்மான்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் பந்துன்னு அழைச்சது யார் அப்படின்னா சித்தரஞ்சன் தாசை தான் அதாவது சிஆர் தாஸை தான் தேச பந்து அப்படின்னு அழைச்சாங்க இப்போ தேசபிதனா காந்தியடிகள் சொல்கிறோம்ல அது மாதிரி ஓகேங்களா அப்போ கொஸ்டின் சொல்லோட ரிவிஷன் பண்ணிடுவோம் தேச பந்து என அழைக்கப்பட்டவர் சித்தரஞ்சன் தாஸ் அல்லது சிஆர் தாஸ் உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி சுஃபிரியர் ஏரி உலகின் மிகப்பெரிய ஏரி காஸ்பியன் கடல் உலகின் மிகப்பெரிய கடல் பசிபிக் பெருங்கடல் உலகின் மிகப்பெரிய தீபகற்பம் அரேபியா இந்தியன் சால்ட் பீட்டரோட வேதிப்பெயர் பொட்டாசியம் நைட்ரேட் முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட செயற்கை இலை நைலான் வணிகம் பேச்சு திறமைக்கான ரோமானிய கடவுளின் பெயரால் அமைந்த கோல் அது இப்போ நம்ம சூரிய குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம் எட்டு கோள்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா வணிகம் பேச்சு திறமைக்கான ரோமானிய கடவுளின் பெயரில் அமைந்த கோல் மெக் மெர்க்கூரியன் அழைக்கப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ மெர்கூரின்றது வணிகம் மற்றும் பேச்சு திறமைக்கான ரோமானிய கடவுளின் பெயரில் அமைந்த கோல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் வசந்தம் மலர்ச்சி மற்றும் அழகுக்கான ரோமானிய கடவுளின் பெயரில் அமைந்த கோள் இது வீனஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க ஓகேங்களா அப்போ வணிகம் பேச்சு திறமை அப்படின்னா மெர்குரி வசந்த காலம் அழகுன்னு வந்துட்டாலே வீனஸ் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ரோமானிய போர் கடவுளின் பெயரால் அமைந்த கோல் மார்ஸ் என அழைக்கப்படும் செவ்வாய் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ரோமானிய போர் கடவுளின் பெயரால் அமைந்த கோல் மார்ஸ் என அழைக்கப்படும் செவ்வாய் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினு ஆண்களின் ஆண்கள் அல்லது கடவுளின் ஆளுநரின் பேரில் அமைந்த கோல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்கள் அல்லது கடவுளின் ஆளுநர் என்று அழைக்கப்படும் கோள் எது ஜூப்பிட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினு ஓகேங்களா விவசாயத்திற்கான ரோமானிய கடவுளின் பேரில் அமைந்த கோல் எது சர்டன் அதாவது சனி சர்டன் அப்படின்றது தான் விவசாயத்திற்கான ரோமானிய கடவுளோட பேரில் அமைந்த கோல் அதாவது எட்டு கோள்களுக்கும் ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொருட ரோமானிய கடவுள் பேர் வச்சுருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அப்படிப்பட்ட பேர்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்தது சொர்க்கத்திற்கான ரோமானிய கடவுளின் பெயரில் அமைந்த கோல் சொர்க்கத்திற்கான ரோமானிய கடவுளின் பெயரில் அமைந்த கோள் யுரோனஸ் யுரோனஸ் தான் சொர்க்கத்திற்கான ரோமானிய கடவுளின் பெயரில் அமைந்த கோள் ஐநா பொது சேவை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது ஐநா பொது சேவை தினம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஐநா பொது சேவை வந்து அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு நியூயார்க்கில் க தலைமையிடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது இப்போ அதில் தொண்ணூற்றி அஞ்சு நாடுகள் உறுப்பினர் நாடுகளாக இருக்குது அதை ஆரம்பித்த அந்த அக்டோபர் இருபத்தி நாலு தான் ஐநாவோட பொது சேவை தினமாக இன்று வரை கடைப்பிடிக்கிறாங்க இதிலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க டேட்ஸில் இருந்து ஒரு கொஷின்ஸ் வரும் அதனால தான் இந்த கொஷின்ஸு நம்ம வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம் எட்டு கோள்களுக்கும் ரோமானிய பேரரசோட கடவுள் பெயரை வச்சுருக்காங்க வணிகம் மற்றும் பேச்சு திறமைக்கான கடவுளில் பேரில் அமைந்த கோள் மேற்குரி வசந்த காலம் மறட்சி மற்றும் அழகுக்கான ரோமானிய பேரின் கடவுளில் அமைந்த கோள் வீனஸ் போர்க்கடவுள் பேரில் அமைஞ்சது மார்ஸ் ஆண் மற்றும் கடவுளின் ஆளுநரின் பேரில் அமைந்த கோள் ஜூப்பிட்டர் விவசாயத்திற்கான ரோமானிய கடவுளின் பேரில் அமைந்த கோள் சேட்டன் சொர்க்கத்திற்கான ரோமானிய கடவுளின் பேரில் அமைந்த கோள் யுரோனஸ் ஐநாவோட பொது சேவை தினம் அக்டோபர் இருபத்தி நாலு ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வணிகம் பேச்சு திறமை மெர்க்குறி வசந்த காலம் அழகுனா வீனஸு ரோமானிய போர்க்கடவுள்னால் செவ்வாய் அல்லது மார்ஸு கடவுளின் ஆளுநர்னால் ஜூப்பிட்ரு விவசாயத்துக்குன்னா சேட்டனு சொர்க்கம்னா யூரேனஸ் சொர்க்கம்னா யூரேனஸ் சொர்க்கம்னா யுரேனஸ் இந்த கொஷின்ஸ் எல்லாம் தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி வீடியோ இன்னும் ஒரு சின்ன தினங்களில் வரும் ஓகேங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதோட பிடிஎஃப் லிங்க் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்